ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது 400 வ்ளாகர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே போக போகிறோம்னா, திருமலை கோயில் அப்படிங்கிற ஒரு மலை கோயிலுக்கு போய் அங்கே வ்ளாகிங் பண்ண போகிறோம். அந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் வரலாறை பற்றி கிளியராக நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே உள்ள லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, மற்றும் பக்கத்தில் கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்மளோட 400 ப்ளாகர் யூடியூப் சேனலுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு என யோசிக்க வைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இந்த திருமலை கோயில் அப்படிங்கிறது யாருடைய ஆலயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, திருமலை குமாரசாமி அப்படின்னு அழைக்கப்படுற முருகப்பெருமானோட ஆலயம் தாங்க. இந்த ஆலயம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற பண்பொலி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த கோயிலை திருவருட்செல்வர் சிவகாமி அம்மையார் அப்படிங்கிறவங்க தான் கட்டியிருக்காங்க. கவிஞர் அருணகிரிநாதரும் அச்சம்புதிர் சுப்பையா அப்படிங்கிறவனும் இவங்களை பற்றி நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. திருமலை கோயில் ஒரு மலை கோயில். இதில் மொத்தம் 625 படிக்கட்டுகள் இருக்குது. இந்த கோயில் நிலத்தில் இருந்து 540 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை சுற்றி நிறைய வயல்களும் தென்னை மரங்களும் இருக்குது, பார்த்தாலே தெரியும். இப்போ நாம் இந்த கோயில் கட்டப்பட்ட காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். திருவருட்செல்வர் சிவகாமி அம்மையார் அப்படிங்கிறவங்க தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அவங்க ஒரு முருக பக்தர். அவங்க நெடுவயல் அச்சம்பூதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்தவங்க, ஒரு பணக்காரவங்க. அவங்க 1784லேருந்து 1854 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அவங்க மொத்தம் 70 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க கங்கமுத்து அப்படிங்கிற ஒருத்தரை திருமணம் செஞ்சு கொண்டு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்க எல்லா மதத்தையுமே சமமாக பார்த்தாங்க, எல்லா மதங்களையுமே மதித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை எதுவுமே பிறக்கலை. அவங்க ஊரில் இருக்க எல்லா குழந்தைங்களுமே தன்னோட சொந்த குழந்தை மாதிரியே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எல்லா மதத்துறைகளுக்கும் தங்கனால் முடிஞ்ச சேவைகளே பண்ணாங்க. ஒரு நாள் வாலர் மஸ்தான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்த புனிதர் அவரோட ஊருக்கு வந்தாங்க. அவர்கிட்ட தங்கள் குழந்தை இல்லாத பற்றி அவங்க சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலை, உங்களோட குலதெய்வமான முருகப்பெருமான் வண்டாடும் பொட்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கார், அவருக்கு கோயில் கட்டி சேவை பண்ணுறதுக்காண்டி தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உறுதி இல்லை. ஒரு நாள் சிவகாமி அம்மையாரோட கனவுல முருகப்பெருமான் தோன்றி இந்த விஷயத்தை அவரும் அதே விஷயத்தை சொல்லும்போது இவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா, வண்டாடும் பொட்டலுக்கு போய் அங்கே ஒரு மலைக்கு மேலே ஒரு கோயில் எழுப்ப ஆரம்பித்தாங்க. தங்களோட எல்லா முழு சொத்தையுமே விற்று தான் இந்த கோயில் அவங்க கட்டினாங்க. இந்த கோயிலுக்கு அந்த காலத்தில் பனநாரை எடுத்து பனநாரை யானை மேலே கட்டி அந்த யானையை கல்லை இழுக்க வச்சு மேலே கொண்டு போய் இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. இது தாங்க இந்த கோயில் உருவான காரணம் மற்றும் வரலாறு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மண்டபத்தில் இருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி 10 மண்டபம் கட்டி விட்ருக்காங்க இந்த படிக்கட்டுக்கு அங்கங்கே ஊடாட ஊடாட. எதுக்குன்னா, இந்த இடத்துக்கு படிக்கட்டில் மலைக்கு மலை ஏறி வரவங்க டயர்டாச்சுன்னா உட்காந்துட்டு போகிறதுக்கு. இந்த மண்டபம் எல்லாமே நன்கொடையாக கட்டி கொடுத்த மண்டபம் தான். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு.
அது பக்கத்தில் முருகரோட பாதம் பதித்த ஒரு கோயில் மாதிரி கட்டியிருந்தாங்க. இங்கே ஒரு இடுமன் கோயில் இருந்துச்சு, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே வந்தோம். இப்போ நம்ம மேலே போக போகிறோம், வாங்க மேலே போகிறோம். ரெண்டு ஜங்ஷன் மாதிரி ரெண்டு ரெண்டு இது பெரியுது, ரெண்டு படிக்கட்டு புரியுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த படிக்கட்டு வழியாக போனோம்னா சீக்கிரமாக நம்ம போயிடலாம், நேராக கோயிலோட வாசலுக்கே இந்த படிக்கட்டு கொண்டு போய் விடும். அண்ட் தென் இந்த படிக்கட்டு வழியாக போனீங்கன்னா நேராக அந்த சைடு ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு சைடில், அது பக்கத்தில் கொண்டு போய் விடும். எதுனாலும் போய்க்கலாம், ஆனால் இது கொஞ்சம் தூரமாக இருக்கும். இது நேராக பார்த்தீங்கன்னா கோயில் வாசல்லே கொண்டு போய் நம்மளை விட்டுரும். முன் காலத்தில் திருமலை கோயிலில் ஒரு வேல் மட்டும் இருந்திருக்கு. அந்த வேலுக்கு பூவன் பட்டர் அப்படிங்கிற ஒரு அர்ச்சகர் அபிஷேகம் பூஜையும் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போது முருகப்பெருமான் ஒரு நாள் அவரோட கனவுல தோன்றி, இந்த மலை எனக்கு சொந்தமான மலை, இங்கிருந்து சற்று துறவில் இருக்கிற கோட்டை திரடு அப்படிங்கிற ஒரு இடத்துல எறும்புகள் சாரச்சாரையாக போகின்ற ஒரு குழியில் என்னோடய சிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த பூவன் பட்டர் அங்கிருந்து அரசனான பந்தள மன்னன்கிட்ட இதை பற்றி தெரிவித்து அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. இதை அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு பிறகு சிவகாமி அம்மையார் இந்த இடத்துக்கு வந்து ஆலயத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா அதான் காளி கோயில். அந்த காளி கோயில் பேர் என்னென்னா திருமலை காளியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடி டேம் ஒன்று தெரியும், நான் உங்களுக்கு ஆரோ காட்டுறேன், அதான் மேக்கர் டேம். ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே தண்ணி சில சமயங்கள் திறந்து விடுவாங்க, அப்போ குளிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இந்த குளத்தை அஷ்டபத்ம குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது இந்த குளத்தை பூஞ்சுனை அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இலக்கியங்களில் நம்ம படித்த குவளை அப்படிங்கிற ஒரு மலர் இங்கே தினமும் பூத்ததாக கூறப்படுது. அந்த மலரை சப்தகணியர் ஏழு பேரும் பறித்து முருகனை பூஜை பண்ணதாக சொல்கிறாங்க. பொதுவாகவே சிவ ஆலயங்களில் மட்டும்தான் சப்தகணியர் சிலை இருக்கும், ஆனால் இங்கே முருகன் ஆலயத்திலையும் இங்கே உள்ள தீர்த்தக்கரையில் சப்தகணியர் சிலை இருக்குது. திருமலை கோயிலுக்கு படிமூலமாக வரலாம், இல்லைனா இங்கே ரோடு வசதி இருக்குது. ஸோ நீங்கள் ரோடையும் யூஸ் பண்ணிக்கலாம், கார் மூலம் பைக் மூலமாகவும் மேலே வந்துக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் உங்கள் ஏரியாவில் ஏதாவது கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியணும், நீங்கள் வந்து வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். மக்கள் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் கைஸ். Thank you.